வணக்கம் உறவுகளே, நான் என்று உங்களுடன் நான் அறிந்த சில உலக செய்தி புள்ளிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். முதலாவதாக, ஒடிசா மாநிலத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், ஹவுரா ரயில் மற்றும் ஒரு சரக்கு ரயில் என மொத்தம் 3 ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 280 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 900 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நாட்டையே உலுக்கிய இந்த போர ரயில் விபத்து சம்பவத்தில் மீட்பு பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினரும் மற்றும் ஒன்றிய மாநில அரசுகள் மற்றும் தன்னாளர்கள் பொதுமக்கள் என பலரும் ஈடுபட்டுள்ளனர். யூரோ மில்லியன் ஜாக்போட் அதிர்ஷ்டம் அடித்த பிரித்தானியர் கருத்து தொகை 110 மில்லியன், ஆனால் அதை இன்னும் அவர் உரிமை கோரவில்லை. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ட்ரோவில் தாம் வெற்றி பெற்று இருக்கின்றோமா என்பதை அறிய அவர்கள் தங்கள் நம்பரை சரிபார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த அதிர்ஷ்ட நம்பர் 3, 12, 15, 25, 43 மற்றும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் 10 மற்றும் 11 ஆகும். கனடாவில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ வழக்கமாக கோடை காலத்தில் ஏற்படும் காட்டுத்தீயை விட இந்த ஆண்டு 10 மடங்கு வேகமாக தீ ஏற்பட்டுள்ளது. இதுவரை 67 லட்சம் ஏக்கர் காடுகள் தீயில் கரும்பி சாம்பலாகியுள்ளது. நாட்டில் 13 மாகாணங்களில் 213 இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாகவும் 29,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபக் நகரில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 10,000 பேர் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜேர்மனியின் சுய வேலை வாய்ப்பு விசா திட்டம் வெளிநாட்டவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதன் பெயர் சுய வேலை வாய்ப்பு விசா திட்டம். வெளிநாட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வதன் மூலம் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற முடியும். சுய வேலை வாய்ப்பு விசா திட்டத்தின் வாயிலாக உள்ளூரில் தொழில் ஒன்றை தொடங்குவதன் மூலமாக உள்ளூர் பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்பவர்களுக்கு ஜேர்மனியில் குடியிருப்பு அனுமதி எளிதாக பெறலாம். இந்த விசா பெறுபவர்கள் தங்கள் கணவன் அல்லது மனைவி பிள்ளைகளையும் தங்களுடன் ஜேர்மனிக்கு அழைத்து வரலாம். 8 ஆண்டுகளின் பின்னர் ஜேர்மனியில் வாழ்ந்த பின் ஜேர்மன் குடியுரிமைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த விதியில் மாற்றங்கள் சில நேரம் செய்யக்கூடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்மார்ட் போன்களை காக்க டேம் என்ற புதிய ஆண்ட்ராய்ட் மால்வேர் வைரஸ் வேகமாக பரவி வருவதாக தேசிய சைபர் பாதுகாப்பு நிறுவனம் எச்சரித்துள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற இணைய பதிவிறக்கம் செய்யும் போது இந்த டேம் வைரஸ் சாதனங்களில் நுழைந்து விடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆன்டிவைரஸ் போன்ற வைரஸ் தடுப்பு மென்பொருள் சாதனத்தில் இணைக்கப்பட்டு இருந்தாலும் இந்த வைரஸ் சாதனங்களில் உள்ள தொலைபேசி அழைப்புகள், தொலைபேசி தொடர்கள், கோப்புகள், கேமரா புகைப்படங்கள், ஸ்கிரீன்ஷாட்கள், SMS ஆகியவற்றை அத்துமீறி கையாண்டு தகவல்களை திருடுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கையில் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய பெண் ஒருவரின் டெபிட் கார்டை திருடி அந்த அட்டையை பயன்படுத்தி தங்க நகைகளை கொள்வனவு செய்த குற்றச்சாட்டில் 24 வயதுடைய கிளிநொச்சி பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான பெண் குருமன்காடு பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றபோது அங்கு வெளிநாட்டில் இருந்து வந்த பெண்ணின் டெபிட் கார்டை திருடிச் சென்று அந்த கார்டை பயன்படுத்தி தங்க நகைகளை கொள்வனவு செய்திருக்கின்றார். கைது செய்த போலீஸ் அவரிடமிருந்து 2 வளையல்கள், 1 சங்கிலி, 2 காதன்களை மீட்டதுடன் பல நகைகளை அடக வைத்துள்ளமைக்கான பட்டிச்சீட்டையும் கைப்பற்றியுள்ளனர். 20 ஆண்டுகள் எவ்வித உணர்ச்சியுமின்றி படுக்கையில் இருந்த பெண் திடீரென கண்பிடித்த அதிசயம் ஒன்று அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்கா பல்கலை ஒன்றில் பயின்று வந்த பெண் தன் 21 வயதில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு நிகழ்வை தன் வாழ்வில் சந்தித்தார். அதைத் தொடர்ந்து அவர் மனநல பிரச்சனைக்கு ஆளானார். அதன் தொடர்ச்சியாக தன் அன்றோட செயல்களை செய்ய முடியாத நிலைக்கு ஆளான ஏப்ரல் 1995 மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன்பின் 2000 சாண்டன்மார்க் என்னும் மருத்துவ மாணவன் ஏப்ரலை சந்தித்துள்ளார். 2018 அவருக்கு லூபஸ் என்ற பாதிப்பு உள்ளதை கண்டறிந்து அவருக்கு தொடர்ந்து பல மாதங்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் 2020 ஏப்ரல் கண்விழித்துள்ளார். தற்போது ஏப்ரலால் தனது சிறு வயதில் நடந்த விடயங்களை கூட நினைவில் வைத்துக் கொள்வதாக டாக்டர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஏப்ரலை கண்ட குடும்பத்தினர் மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் திக்குமுக்காடி போயிருக்கிறார்கள். நான் கூறிய செய்தி துளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.